சாதி அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க தடையில்லை என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசின் முடிவிற்கு இடைக்கால தடை விதிக்கவும் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சுப்பிரமணியன் சுவாமி தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ இந்த வழக்கில் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தமிழக அரசு அனைத்து சாதியினரும், அதாவது இந்து அறநிலையத்துறை கீழ் வரக்கூடிய கோவில்களில் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அவ்வாறு அர்ச்சகரையும் நியமித்துள்ளது. இதை எதிர்த்து சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த தமிழக அரசின் முடிவிற்கு தடை கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இன்று அது விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு இடைக்கால தடையையும் விதிப்பதற்கு தற்போது மறுத்துள்ளதாகத்தான் நமக்கு முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே வழக்கு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணை வந்தது. அப்போது கூட சென்னை உயர்நீதிமன்றமானது ஆகம விதிகளுக்கு கீழ் வரக்கூடிய கோயில்களில் அதன் ஆகமங்கள் என்ன என்பதை முடிவு செய்வதற்காக ஒரு குழுவை அமைத்து அதன் மூலியமாக இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தது. அதே போல ஆகம விதிகளுக்கு கீழ் வராத கோயில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் கொடுத்திருந்தாங்க. சோ தற்போது உச்ச நீதிமன்றமும் இந்த தமிழக அரசின் உத்தரவான அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராகும் திட்டத்திற்கு எந்த ஒரு இடைக்கால தடையையும் விதிக்க மறுத்துள்ளது. நன்றி முகிலன், வழக்கு குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியதற்காக.